துலாம் ராசி அன்பர்களே, பொதுவாக துலா ராசினா எல்லாருமே சொல்கிறாங்க, முதல்ல நீங்கள் அப்படி கஷ்டங்களை சொன்னீங்க, இப்படி கஷ்டங்களை சொன்னீங்க, அதெல்லாம் உண்மையாக இருந்தது. நீங்கள் சொல்லக்கூடிய தேதி எங்களுக்கு நல்லாயிருக்கும்னு நினச்சோம். பதினேழு ஏப்ரலில் நல்லாயிருக்கும், பதினேழு அஞ்சில் நல்லாயிருக்கும்னா கண்டிப்பாக பதினேழு அஞ்சில் இருந்து நல்லாயிருக்கும். பதினேழு ஏப்ரலில் மாற வேண்டிய குரு படக்குன்னு எகிரி குதித்து இன்னொரு வீட்டில் போய் உட்காண்டார். தப்பு என் பேரில் இல்லை, அதிகாரம் என்று சொல்லுவாங்க. அப்போ குரு பகவான் ரெண்டாம் இடத்துல உட்காந்தா தான் துலாராசிக்கு வந்து பண வர வரும். அவர் திடீர்னு மூணில் போய் உட்காந்தா மூன்றாம் இடத்திலே குரு வருங்காலம் துரியோதனன் படை மாண்டவிடும். அதை பாடியிருக்காங்க, ஜென்மராமர் சீதை வனத்திலே வைத்ததும் தீதிலாதோறு மூந்திலே துரியோதனன் படை மாண்ட வீடு என்று சொல்வார். திடீர்னு போய் மூணில் உட்காந்துட்டார். மாறி எத்தனை நாள் மாறியிருக்காரு? நாலு மாதத்துக்கு தான் மாறியிருக்காரு. அந்த நாலு மாதத்தில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை வாங்கிறதுக்குள்ளே அவர் போய் டக்குன்னு மூணில் உட்காந்தாச்சுன்னா அது வந்து வேறு யுத்தகலத்துக்கு போயிடுது. அப்போ யுத்தகலத்தில் உட்காந்த மாதிரி துலாராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருச்சு. நான் கூட முதலே அதிச்சார பலனையும் சேர்த்து சொல்லியிருந்தேன்னா என்னை நம்பியிருப்பாங்க. அந்த நம்பக்கூடிய ஒரு அமைப்பை பார்த்தீங்களா, அந்த மூணில் குரு உட்காந்து என் தொண்டையை கூட வலிக்குதான், உங்கள்கிட்ட பலனை சொல்ல விடாமல் கெடுக்கிறார். பதினேழாந்தேதி தான் மாறுறார். அப்போ நானும் துலாராஜி எனக்கு ரெண்டில் யார் இருக்கா? இல்லை, குரு இருந்தால் இருமலை வந்திருக்காது. மூணில் போய் துரியோதனை ஜாக கொடுக்குற இடத்துல உட்காந்து ஏன் தொண்டையை போட்டு குடம் குடையிறார். எனக்கு என்ன அறியாமல் இருமல் வருதுதான், இதுதான் அந்த கிரக கோளாறு என்பது. அதை விட்டுருவான், இருமையாச்சு முடிஞ்சது. ஆனால் நம்ம உங்களுக்கு நல்ல பலனை சொல்லணும் இல்லையா. பதினேழாந்தேதி மே மாதம் நமக்காக விருச்சிக ராசிக்குள்ளே நுழையக்கூடிய அந்த குரு எப்படி நல்லதை சொல்ல விடுதா பார்த்தீங்களா. ஏ, இன்னும் ஒரு நாள் இருக்குடா, அதுக்குள்ளே உனக்கு என்ன அவசரம்? எனக்கே அது பலனை சொல்ல விட மாட்டேங்கிறார். என்னத்தை சொல்ல? அப்போ இயற்கையினுடைய சீற்றத்தை மனிதன் தாங்கக்கூடிய சக்தி பெற வேண்டும் என்பதற்காக கூட என்னை இந்த சோதனை செய்யலாம் அல்லவா. அப்போ நாளைக்கு பதினேழாந்தேதி நான் சொன்னேன், பதினேழாந்தேதி மதியம் 12 மணிக்கு விருச்சிக ராசிக்குள்ளே நுழையிற குரு துட்டு துலாராசிக்காரனுக்கு பணம் தள்ளி கொடுப்பார். ஆனால் மாறின உடனே தெரிஞ்சது 2 மாதம் வந்தது பணம். ஏன்னா நான் அனுபவித்தேன் இல்லையா, வராது என்று நினைத்த பணம்லாம் வந்துச்சு. 2 மாதம்தான் மறுபடியும் ஒரு உட்காந்துட்டார். இனி அடுத்து குரு பேச்சு வரைக்கும் இதே வீட்டில் இந்த விருச்சிகத்தெலாம் இருப்பார். கண்டிப்பாக நம்பி இருக்கலாம். இந்த சுக்கரன் வந்து நமக்கு இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா ராசிக்கு 7 இருக்கார். குருவினுடைய சப்போர்ட்டு நமக்கு இல்லையோ எதாவது இல்லை, தேவ குருவாக விடுங்க, அசுர குரு இப்போ நமக்கு சப்போர்ட். எங்கே ஏதாவது பணம் கேட்டோம்னா கிடைச்சோம். சுக்கரன் பார்வை ராசிக்கு விழுது. அழகாக இல்லாதவங்க கூட அழகாக இருப்பான். ஒன்று பவுடரே போட வேணாம், அழகாக இருப்பீங்க. முகத்தையே தொலைக்க வேணாம், மண்டையை மட்டும் இப்படி குதறி விட்டாலும் ஆள் அழகாக இருப்பீங்க. ஏன்னா சுவாதி நட்சத்திரம் எம்ஜி ராமச்சந்திரன், அவர் பாருங்கள் மண்டையை அப்படின்னா பறக்கும், ஆனால் அழகாக இருப்பார். சண்டை போடும்போது பாருங்கள் அப்படி இப்படியும் பாரு, மண்டையில் இது ஆடும், அது சீவ மாட்டார் தலையை, அப்படின்னு அப்படின்னா மேலே போயிடும். அந்த மாதிரி துலாராசிக்காரங்களுக்கு முடியினுடைய அமைப்பு நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ் ஆளை பார்த்தானா, ஐ இவற்றை எது வேணாலும் கேட்கலாம் அப்படின்னு எண்ணங்கள் வரும். அப்போ பொருளாதாரத்துறை உயர்ந்தாலே துலாராசிக்காரங்களுடைய முகம் வலுவடை. சொந்தக்காரங்கள்லாம் இனிமேல் சிரிப்பாங்க. நாளை கழிச்சிலேருந்து தான் நண்பர்கள், வெறுத்த நண்பர்கள்லாம் ஒன்று சேர்வார்கள். வராத பணம் வந்து சேரும். சேரக்கூடாத நண்பர்கள், இவெல்லாம் சேரக்கூடாதுன்னு அந்த நண்பர்கள் தானே விலகிடுவான். குரு உள்ளே வந்தவொடனே நம்மளை விட்டு எதிரி அவனே போயிடுவான். அப்போ நல்ல நண்பர்கள் பழகுவார்கள், நல்ல பெரிய மனிதர்கள் நட்பு கிடைக்கும், நல்ல பணக்காரனுடைய தயவு கிடைக்கும், அமைச்சர்கள் அவர்கள்லாம் நம்மளை கூப்பிட்டு பேசுவாங்க. அப்போ நமக்குன்னு ஒரு பதவி தேடி வந்து கதவை தட்டி கொடுப்பாங்க, பதவி கிடைக்கும், பட்டம் கிடைக்கும். துணிந்து நாம் பெரும் மனிதர்களாக, நம்ம பெரிய மனிதர்களாக ஆவதற்கு, பெரும் மனிதர்களாக ஆவதற்குரிய அனைத்து கிரகமும் நமக்கு முழுமையாக சப்போர்ட்டிங் இருக்குது. அதனால் எந்த விதமான தடங்களும் இல்லாமல் குரு ஒரு நாள் கழித்து மாறுவார். அதுவரை கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடித்தால் நாம் கோடீஸ்வரன் ஆவதற்கு எந்த தடையும் இல்லை என்பதை சொல்லி சிரியுங்கள், சந்தோஷமாக வாழுங்கள். விருச்சிக ராசி அன்பர்கள்,
சோசியர் சொன்ன மாதிரி துலா ராசிக்கு என்ன பலனோ அத்தனை பலனும் விருச்சிக ராசிக்கு. வீடு வாங்கணுமா, வாங்கிடுங்க. காடுகரை மொத்தமாக 100 ஏக்கர் வாங்கி அப்படி பிளாட் போட்டு பிரித்து விற்கணுமா, வில்லுங்க. அதாவது பணம் இந்த வழியில் தான் வரும் அப்படின்னு இல்லாமல், குரு ரெண்டில் இருக்கார், செவ்வாய் கேது அணைஞ்சிருக்காரு, ராகு பார்க்குறாரு, சுக்கரன் பார்க்குறாரு. அதாவது துலா ராசியை விட விருச்சிக ராசிக்காரனும் கன்னி ராசிக்காரனும் இன்றைக்கி டாப்பில் இருக்காங்க. பணம் கேட்ட இடத்துல கட்டுக்கட்டாக கொண்டாந்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதான் 100 ஏக்கரை வாங்கி ஃப்ளாட் போடுங்கன்னு. அப்புறம் வருமானம் மட்டும் இல்லை, காரு இன்னோவா பெரிய கார் நிற்கும் வீட்டில், அதுவே கொண்டாந்து நிப்பாட்டிடும் பேங்கானு. கட்டுக்கானே அவங்களால் முடியும்னே அவங்க கொண்டாந்து போட்டு போயிடும். யாரையா பணம் கட்டுறது, நீ கட்டுவீங்கண்ணே, நீங்கள் கட்டுவீங்கண்ணே அப்படின்ற. பெரிய கார் அமையும், பெரிய வீடு அமையும். 50 லட்சத்துக்கு வீடை கட்டுவீங்க, பிள்ளைக்கு கல்யாணம் வைப்பீங்க, 100 பவுன் போடுவீங்க, பையனுக்கு கல்யாணம் வரும், அவனுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க, பையனை படிக்க வைப்பீங்க, அமெரிக்கா அனுப்புவீங்க. அதாவது எப்படின்னு கேட்டால், ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவைகளோ, பையனை வச்சுருக்கிறவே வேலைக்கு அனுப்புவான் ஃபாரினுக்கு, கல்யாணம் பண்ணி கொடுக்குற பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி கொடுப்பான், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பான். இப்படி அந்தந்த விருச்சிகராசிக்குரிய என்ன தேவை, வேலை கிடைக்கணுமா, வேலை கிடைச்சிரும். எப்போ வேலை கிடைக்கும், கரெக்டாக 21 வேலை கிடைச்சிடும், ஜனவரி 20 வேலை கிடைச்சிடும். 2ஆம் இடத்துல இருக்க குரு சனி கேது கோடீஸ்வரன் ஆக்குவதில் சந்தேகம் இல்லாமல் நிறுவனம் பண்ணுவான். ஒருத்தன் திடீர்னு வருவேன், இந்த 1000 ஏக்கரை விற்று கொடுக்க நீ ரெடியா, பிளாட் போடுவியா, பணம் கரெக்டாக கட்டுவியா அப்படின்னு போடும்போது துலா ராசிக்காரனுக்கு வந்த அதிர்ஷ்டம் வரும், விருச்சிகராசினுக்கு அந்த அதிர்ஷ்டம். இடத்தினுடைய அமைப்பு வராத இடமெல்லாம் வந்து சேர்ந்து பத்திரத்தை போட்டு கையில் கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு போயிடுவாங்க. நம்ம பணம் கட்டியிருப்போம், அந்த இடமும் சேர்ந்து நமக்கு வந்துடும். அப்படிங்கும்போது 2 ராஜ்யக்காரங்களும் மிகப்பெரிய பொருளாதாரத்தை சந்திப்பீர்கள். விருச்சிகம் சந்திக்கும், துலா ராசியும் சந்திக்கும், ரெண்டையும் கலந்து சொல்ல நினைக்காதீங்க. குரு ரெண்டு பேருக்குமே ஃபுல் சப்போர்ட். அதை விட என்னென்னா சனி கேது, அதை விட இன்னொன்று செவ்வாறாகு, அதை விட இன்னொன்று சூரியன் புதன், அதை விட இன்னொன்று சொக்கரன். எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்கள். அதாவது நாம் தேடி போனாலும் கிடைக்காத இடம். ராவணன் சொல்லுவான்ல, என் மகன் ராமன் பிறக்கிற நேரத்தில் பிறக்கணும், அந்த மாதிரி கிரகங்கள்லாம் உட்காரணும்னு சொன்ன மாதிரி, இந்த நேரம் உட்கார்ந்துருக்கிற கிரகங்கள் நமக்கு முழு ஆதரவை கொடுக்கக்கூடியவர்கள், எதிரி அல்ல, நண்பர்கள். அந்த நண்பர்களின் உத்வேகத்தோடு நமது வாழ்க்கை பயணிக்கும்போது இனித்து கொண்டே இருக்கும். அதை நாம் சிரித்து கொண்டே வாழ்வோம். சிரிப்பது மட்டுமல்ல, சந்தோஷத்தின் எல்லையின் கடைசிக்க போயிடுவோம். அப்போ வாழ்க்கை எப்படி இருக்கும், மகிழ்ச்சி திளைத்து கொண்டே இருக்கும். அப்போ இந்த மாதம் வைகாசி சீரும் சிறப்புமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வாழ்க விடமாட்டேன். அடுத்து தனுசு ராசி அன்பர்களே, பொதுவாக தனுசு ராசியில் இப்போ 5 கிரகம் உட்காந்துருக்கு. 1 கிரகம் உட்காந்தாலே மண்டையை பிச்சுக்கிடுவாங்க. 5 கிரகம் உட்காந்து குருவும் சேர்ந்துருக்கார். குரு சேர்ந்தது வைகாசி மாதம் பிறக்கும்போது அந்த கிரகங்கள் அவருக்கு ஃபுல் முழுமையான வலிமை. திருமணம், புத்திர பாக்கியம், வீடு, வாகனம், வண்டி, வாகனங்கள், தொழில்துறைகள், நல்ல நண்பர்களை பெறுதல், இடம் வாங்கி போடுதல், அந்த வீட்டு அந்த இடம் வாங்கின இடத்துல வாஸ்து பண்ணி வீடு கட்டுதல். 5 கிரகம் மாறி மாறி வேலை செய்யும்போது என்ன செய்கிறதுன்னு தெரியலன்னு இருக்கும்போது 5ஆம் இடத்துல சுக்கரன் வேறு, பேரம்பேத்தி வேறு பிறக்கும். இந்த சந்தோஷத்தில் அந்த சந்தோஷம் வரும். மகளுக்கு கல்யாணம் இருந்தால் பேரன், மகனுக்கு கல்யாணமாக இருந்தால் பேத்தி, அந்த சந்தோஷம் வேறு. கடன்கள் கொடுத்தவன் முறை யாருமே வாயை திறக்க மாட்டான். இருந்தாலும் கடன்காரன் வீட்டில் போய் நம்ம போய் பணத்தை கொடுத்துருவோம், அண்ணன் இருந்தாங்க அப்படிங்க, பணம் வந்துச்சு கடனை எடுத்துங்க, கடனை அடைக்கிறீங்க. பிள்ளைகளுக்கு கல்வியின் முன்னேற்றத்தை செலுத்துகிறீர்கள். உனக்கு என்ன படிப்பு வேணும், எம்பிபிஎஸ்ஸா, படுறா நான் பணத்தை கட்டுறேன். நீ பிஇ படிக்க போறியாமா, படிமா. ஏன் பிஇயில் ஆர்கிடெக்சர் அமெரிக்கா போகிற மாதிரி படிக்கணுமா, படி நான் அனுப்பிச்சுடுறேன். அதாவது குழந்தைகளையும் ஃபுல் சப்போர்ட்டிங் பண்ணி அவர்களையும் அரவணைத்து நல்ல படிப்புகளை கொடுத்து அனுப்புகிறீங்க. கல்வி ஸ்தலம் மட்டுமல்ல, ஏழைகளுக்கு உதவுவதற்கு ட்ரெஸ் ஆடை மெட்டீரியல் வாங்கி கொடுக்குறீங்க. நம்ம வீடு குடும்பம் நல்லா இருக்கணும், நமக்கு அதிகமான ஒரு பணம் வந்திருக்கு, அதன் மூலயமாக ஏழைகளுக்கு ட்ரெஸ்ஸு விநியோகம் பண்ணுவோம். ஒரு நல்லது செய்யணும், 108 பேருக்கு பேண்ட் சட்டை வேட்டி சட்டை கொடுக்குறீங்க. அந்த ஒரு கலகலப்பு,
அது ஒரு சந்தோஷம், அதிலே ஒரு மகிழ்ச்சி. குடும்பமே வாரி வழங்குறீங்க, வள்ளல் குடும்பம் மாதிரி வாரி வழங்குறீங்க. திடீர்னு முல்லைக்கு தேர் இந்த பாரி வள்ளல் போல பரந்த மனப்பான்மை உடையவராக நீங்கள் வாழ்கிறீர்கள். பூராடம் நட்சத்திரம் பொருளாதாரத்தின் நிலை, உத்திராடம் அறிவின் நிலை, மூலம் ஆண்டவனின் நிலை. எப்படி இருக்குது மூணும் சேர்ந்து? ஒருவன் ஆன்மீகத்தில் இருக்கான், ஒருத்தன் பொருளாதாரத்தில் இருக்கான், ஒருத்தன் புத்திசாலியாக இருக்கான். இந்த மூன்றும் சேர்ந்து வேலை செய்கிற போது வாழ்க்கையில் நீங்கள் எங்கோ சேர்ந்து விடுகிறீர்கள். திடீர்னு நிருபர் வராரு, நாங்கள் உங்களை பேட்டி எடுக்கிறோம் அப்படின்னு பேட்டி எடுப்பாங்க. பேட்டி எடுத்து ஊர் உலகத்துக்கு உங்களை அறிமுகப்படுத்துகிற போது அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. குடும்பமே வாழ்க்கையின் எல்லையிலே விளிம்பில் நின்று வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். வெற்றி திருமகள் உங்களை கட்டி அணைத்து இல்லத்திற்குள்ளே அழைத்து வருகிறாள். விளிம்பிலே நிற்கக்கூடாது மகனே, நீ விளிம்பிழுந்தால் கீழே விழுந்து விடுவாய், ஆகவே உன்னை அரவணைத்து வீட்டிற்குள்ளே அழைத்து வருகிறேன், வெற்றியோடு நீ வாழ் என்று வாழ்த்தி விடைபெறுகிறாள் அவள். ஆக இந்த மாதம் சீரும் சிறப்புமாய் உள்ள மாதம். மீண்டும் அடுத்த ஆணி மாதத்திலே மீண்டும் இதே போல் உங்களை சந்திப்போம். அதுவரை சிரித்து வாழுங்கள்.